மாலை முரசினியர்கள் அனைவருக்கும் வணக்கம். தடை அதை உடை நிகழ்ச்சிக்கு உங்களை ரொம்ப சந்தோஷமாக வரவேற்கிறோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேருடைய கனவு என்னென்னு கேட்டால் சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் இல்லை கட்டணும் அப்படின்றது தான். அது சின்ன விஷயம் இல்லைங்க, ரொம்ப பெரிய டாஸ்க். அப்படி ஒரு வீடு வாங்குகிறோமோ கட்டுறோமோ நம்ம என்ன விஷயங்கள் பார்க்கணும், என்ன விஷயத்தில் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிறோம். அந்த வகையில் நேர்களாக நீங்கள் உங்களுடைய டிவி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்க இன்று நமது அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார் ஸ்ரீ பவா பிளானர்ஸ் அண்ட் என்ஜினியர்ஸுடைய நிர்வாக இயக்குனர் திரு பாலு என்கின்ற பாலசுப்ரமணி அவர்கள். அவர் வரையிட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், உங்களுடைய அறிமுகம் முதல்ல உங்களை பற்றி சொன்னீங்கன்னா நம்ம நேயர்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். நான் நிறைய நிகழ்ச்சிகளை வந்து நான் இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் அப்ரூவல் அவேர்னஸை நான் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கேன். அதில் நம்ம மாலைமுரசு நியூஸ் தொலைக்காட்சி வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு தேங்க்ஸுங்க. என் பேர் பாலு என்கிற பாலசுப்ரமணி. சென்னை கொளத்தூரில் ஸ்ரீ பவா பிளானர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ்ன்ற ஒரு நிறுவனத்தை ஒரு 29 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கி சாதாரண ஒரு 7-7 சைஸ்லேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி பெரிய ஸ்தாபனமாக நான் கொண்டு வரேன். என்னுடைய மோட்டிவேஷனே என்னென்னா, அப்ரூவ்டு இல்லாமல் வீடு கட்டக்கூடாது அப்படி என்பது தான் என்னுடைய நோக்கம். அந்த அப்ரூவல் வாங்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகளோ அதை மக்களுக்கு தெரியப்படுத்தணுன்ற நோக்கத்துக்காக தான் இந்த மாதிரி நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிறேன். கண்டிப்பாக சார். இப்போது நிறைய விஷயங்கள் பார்க்க போனால் அந்த விழிப்புணர்வு இல்லை அப்படின்றத நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன். நிறைய பேருக்கு வந்து அதை எப்படி செய்கிறதுன்னு தெரியாமல், அணுகுமுறை எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் சிக்கிக்கிறாங்க அப்படின்றது தான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன? முதல்ல வீடு கட்டுறோன்றதோட உங்களுடைய ப்ராப்பர்ட்டி, நீங்கள் வச்சிருக்கிற இடம், அந்த இடம் வீடு கட்ட உகந்ததான் ஃபஸ்ட்டு. அதுதான் அது வந்து பார்த்திங்கன்னா சிஎம்டிஏ லிமிட்டுக்குள்ளே. நான் வந்து சென்னை கார்பரேஷன் ரிஜிஸ்டர்டு இன்ஜினியர், ஆஸ் வெல் அஸ் சிஎம்டிஏனுடைய ரிஜிஸ்டர்டு இன்ஜினியர். ஏற்கனவே நான் சொன்னது போல் 1189 சதுர கிலோமீட்டர் வந்து சிஎம்டி லிமிட்டு, அதுக்குள்ளே 426 ஸ்கொயர் கிலோமீட்டர் சென்னை கார்பரேஷன், அதுக்குள்ளே ஆவடி கார்பரேஷன் வருது. நம்ம சென்னை பெருநகர மாநகராட்சி ஆகிடுச்சு சென்னை. அது இல்லாமல் முனிசிபாலிட்டிஸு, பஞ்சாயத்து யூனியன்ஸ்லாம் வருது. அதாவது ஒரு ஒரு ஸ்லாபு, அதாவது அந்தந்த ரேஞ்சில் அங்கங்கே அப்ரூவல் கொடுக்கறதுக்கு அவங்க வந்து டெலிகேஷன் ரைட்ஸ் சிஎம்டியை கொடுத்துருக்காங்க. சிஎம்டியை தான் அத்தாரிட்டி. கார்பரேஷன் லிமிட்டில் அப்ரூவல் வாங்குகிறோம்னா கார்பரேஷனில் ஆன்லைனில் தான் அப்ரூவல் பண்ணி வாங்கணும். அதுபோல் ஃபஸ்ட்டு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்னுடைய தரம் பிஃபோர் 89ஆ, 89க்கு முன்னாடி பிரிக்கப்பட்டதா, 5-8-1975 முன்னாடி பிரிக்கப்பட்டதா, இதெல்லாம் வந்து கண்டிஷன்ஸ். 5-8-1975 ஏன் வந்ததுன்னா சிஎம்டிஏ ஃபார்மிங் இயர். சிஎம்டிஏ என்பது உருவாக்கப்பட்ட டேட் வந்து 5-8-75. இப்போது டாக்குமெண்ட் கண்டினியூ. ஃபஸ்ட்டு உங்கள் இடம் வந்து அப்ரூவலுக்கு வீடு கட்டுறதுக்கு உகந்த இடமான்றது சிஎம்டிஏ வெப்சைட்டுக்குள்ளே. ஃபார் எக்ஸாம்பிள், சென்னை சிஎம்டிஏ லிமிட்டுக்குள்ளே இருந்தால் வெப்சைட்டுக்குள்ளே உங்கள் வில்லேஜை போட்டு உங்கள் சர்வே நம்பரை தட்டி பார்த்தோம்னா அது வந்து ப்ரைமரி ரெசிடென்சியல் யூஸாக இருந்ததுன்னா ஓகே. மிக்ஸ்டு ரெசிடென்சியல் இப்போ நிறையா யூசேஜ்லாம் நிறையா சேஞ்ச் ஆகிருக்கு, நல்லபடியாக வந்துருக்கு இந்த கம்பைன் பில்டிங் ரூலுக்கு அப்புறமா. நமக்கு சாதகமான சூழ்நிலை 100% உங்கள் எலிஜிபிலிட்டிஸ் பார்த்து அதுக்கு வீடு கட்ட உகந்ததாக இருந்ததுன்னா, உங்கள் டாக்குமெண்ட்டு இருக்கிற சர்வே நம்பர்ஸ் படி உங்களுக்கு வந்து ப்ரைமரி ரெசிடென்சியில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு வீடு கட்டுறதை பற்றி அந்த கட் ஆஃப் டேட் ஓகே 20/10/2016 முன்னாடி பிரிக்கப்பட்டிருந்ததுன்னா உங்கள் இடம் வந்து இந்த ரெகுலரைசேஷன் ஸ்கீமுக்குள்ளே வருதான்னு பார்த்து சரி ஓஎஸ்ஆர் ஃபீஸஸை குறைக்கிறதுக்கு வழிமுறையும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்டு உங்கள் பட்டா, டாக்குமெண்ட்டோட பட்டா ஈஸி, இது எல்லாத்தையும் வச்சு நம்ம பார்த்து உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி கொடுப்போம். ஓகே. இதை நம்ம வந்து அப்ளை பண்ணுற வழிமுறைகள் என்ன? இப்போ ஆன்லைனில் அப்படின்னா நம்ம வந்து ஆன்லைன்லேயே இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குமா, இல்லை ஃபஸ்ட்டு இனிஷியலாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நேரடியாக போய் நம்ம சப்மிட் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி என்ன விஷயங்கள்? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சென்னை கார்பரேஷனுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா டாக்குமெண்ட்லாம் ஆன்லைன் சிஸ்டம் தான், ஆன்லைனில் தான் ஸ்கேன் பண்ணி அனுப்பணும். அதுக்கப்புறம் டைரெக்டாகவும் போய் கொடுக்கணும். ஆன்லைன் தான் டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணணும், சைட் ஃபோட்டோ அதில் நம்ம காப்பி பண்ணி வைக்கணும், ஈஸி காப்பி பண்ணி வைக்கணும், ஸ்கேன் பண்ணணும். நம்ம டிராயிங் சிஓசி டிராயிங்கை வந்து ஆன்லைனில் அப்ரூவல் பண்ணி வச்சுருக்கணும், அந்த சிஓசி நம்பரை போட்டு புட்டப் பண்ணணும். எல்லாம் ஆன்லைனில் போட்டு பண்ணோம்னா பிலோ 300 m² பில்டப் ஏரியா வந்ததுன்னா உங்களுக்கு வந்து 375 அட்மிஷன் ஃபீஸும், அதுக்கு மேலே வந்தால் 600 rupees அட்மிஷன் ஃபீஸும் வரும். அதுக்கப்புறம் பிபிஐ நம்பர் ஜென்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் ஃபுல் செட் ஆஃப் டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போய் கார்பரேஷனை சப்மிட் பண்ணோம்னா அவங்க ஸ்க்ரூட்னி பண்ணி நெக்ஸ்ட் சைட்டை பார்த்து ஓகே உங்களுக்கு அப்ரூவல் ப்ராசஸை பண்ணி கொடுப்பாங்க. ஓகே. இப்போ நம்ம வந்து நீங்கள் சொன்னீங்க இனிஷியலாக வந்து டாக்குமெண்ட்டும் பட்டாவும்
மேஜர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கீங்க. இப்போ நம்ம வந்து ஒரு அப்ரூவல் நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்து ப்ளூ பிரிண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம போடுவோம், அது எசென்ஷியலா இல்லை அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறம் நம்ம ப்ளூ பிரிண்ட் போட்டுக்கலாம்? ஃபஸ்ட்டு ஒர்க்கிங் பிளான் கட்ட போகிற பிளான் போடணும். சரி, அந்த பிளானை எடுத்து அதுபடி அப்ரூவல் ட்ராயிங் ஆன்லைன் சிஸ்டம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிஎம்டிஏ லிமிட்டு கார்பரேஷன் லிமிட்டில் ஆன்லைன் சிஸ்டம் ஏன் நகராட்சிக்கும் வந்துருச்சு, இப்போ பஞ்சாயத்துக்கும் வரப்போகுது. ஆன்லைன் சிஸ்டத்தில் அந்த அப்ரூவலை ரூல் படி சுற்றி செட்பேக்ஸ் ரூல் படி அதை புட்டப் பண்ணணும். ட்ராயிங் நம்ம ட்ரா பண்ணணும். ப்ளூ பிரிண்ட்லாம் ஒரு காலத்தில் இருந்தது, இப்போ எல்லாம் ஆன்லைன் சிஸ்டம் வந்த பிறகு சிஓசி ட்ராயிங்காக மாறிடுச்சு. ஓகே, எல்லாமே அது ஆன்லைனில் போட்டு அந்த அப்ரூவல் அந்த ரூம் சைஸஸ்ஸு டாய்லெட் சைஸஸ்ஸு பாத்ரூம் பெட்டு ஹாலு எல்லாத்தினுடைய சைஸஸும் அது சாட்டிஸ்ஃபைட் ஆன பிறகு அது உங்களுக்கு ஒரு நம்பரை ஜென்ரேட் பண்ணி அப்ரூவல் ஆகி வரும். அதுக்கப்புறமா தான் நம்ம அப்ரூவல் பண்ண முடியும். அப்ரூவலுக்கு ஆன்லைனில் போட முடியும். இப்போ முன்ன பண்ண ப்ளூ பிரிண்ட்லாம் இப்போ கிடையாது. ஓகே, இப்போ எல்லாம் ஆன்லைன் சிஸ்டம் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நான் வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் போடுறேன், எனக்கு வந்து 1+1 சொல்லிட்டு கீழே ஒரு தளம் மேலே ஒரு தளம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ப்ளூ பிரிண்ட் போடுறேன், அதை நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டு சிஎம்டி அப்ரூவலும் எனக்கு கிடச்சிருது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து எனக்கு வேணாம், என்னுடைய பண பற்றாக்குறைன்னு கூட காரணமாக வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு தளம் போதும் அப்படின்னு நம்ம முடிவெடுத்து மனசை மாற்றிக்கிறதுக்கு நம்மளுடைய விருப்பத்துப்படி ஒரு தளம் மட்டும் கட்டுறதுக்கு நீங்கள் ரெண்டு மாடிக்கு வாங்கிட்டு ஒரு மாடி கட்டிக்கலாம். சரி, ஆனால் மூணாவது மாடி மட்டும் அன்ஆத்தரைஸ்டாக கட்டக்கூடாது. ஓகே, இரண்டு மாடிக்கு நம்ம வந்து அப்ரூவல் வாங்கிட்டு மூணாவது மாடி கட்டிக்கூடாது. நமக்கு வந்து கம்மி வேணாம். இப்போது இந்த கம்பைன் பில்டிங் ரூலில் இப்போ நமக்கு எலிஜிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 20 அடி ரோடு பிளாட்டு ஒரு 6 கிரவுண்டு இருக்குன்னா முன்ன நம்ம வந்து கிரவுண்டு ஃபஸ்ட்டு கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் பார்ட்லி ஸ்டில்ட்டு கொடுத்தாங்க. இப்போ அதாவது லோக்கல் பாடிஸ்க்கு ரைட்ஸ், அது சிஎம்டிக்கு போனோம்னா அது வேறு நாம்ஸு. இப்போ பார்த்தோம்னா இந்த கம்பைன் பில்டிங் ரூலுக்கு அப்புறமா ஸ்டில்ட்டு ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு, ஸோ மூணு ஃப்ளோர் நம்ம கட்டிக்கலாம். ஸ்டில்ட்டு கீழே ஃபுல் பார்க்கிங்கு ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு வரல கட்டிக்கலாம். கிட்டத்தட்ட 16 கிச்சன் வரல எலிஜிபிலிட்டிஸ் கார்பரேஷன் லிமிட்டுக்கு உண்டு. ஸோ 6 கிரவுண்டுக்கு 16 கிச்சன் பண்ண முடியாது, 6 கிரவுண்டில் எவ்வளோ பண்ணணுமோ அந்த நாம்ஸ் படி நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் புதுசாக ஒரு வீடு கட்டுறேன் அப்படின்னா இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும். ஏற்கனவே நான் ஒரு வீடு கட்டி இருக்கிற வீடை நான் வாங்குகிறேன், அதில் என்னுடைய பேர்களை சேஞ்ச் பண்ணணும், அதுக்கு ஏதாவது என்ன மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் ஏதாவது? அப்ரூவல் கட்டி இருக்க வீட்டை வாங்கினீங்கன்னா அப்ரூவலை சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அப்ரூவ்டு லேஅவுட் ஒரு பிளாட்டு, ஓகே, ஒரு 50 பிளாட் போட்ட அப்ரூவல் லேஅவுட்டில் ஒரு பிளாட் வாங்கினவங்க நாலு பாட்டுக்கு முன்னாடி இருக்கவங்க வாங்கினது அப்ரூவ்டே நமக்கு செல்லும். ஓகே, அதாவது வந்து லேஅவுட் அப்ரூவ்டு ஒரு 2010 ஆயிருக்குன்னு வச்சுங்களேன். சரி, 2010 அப்புறம் ஒருத்தர் வாங்கினார், அதுக்கப்புறம் நாலு பேர் மாறி நமக்கு வந்திருந்தாலும் அந்த அப்ரூவ்டு நமக்கு லைவில் இருக்கும், பட்டா மட்டும்தான் நம்ம பேரில் மாற்றணும். அதுபோல் பில்டிங் அப்ரூவலை பொறுத்தவரையில் பில்டிங் கட்டப்பட்டு முடிக்கப்பட்டு விட்டால் நம்ம வாங்கின அப்ரூவல் படி கட்டி முடிக்கப்பட்டு விட்டால் அந்த அப்ரூவல் வந்து லைவ். ஓகே, அது எத்தனை பேருக்கு மாறினாலும் அப்ரூவல் மாற்றணும்னு அவசியம் இல்லை, ப்ராப்பர்ட்டி டேக்ஸை தான் மாற்றணும். ஓகே, அவங்க நேமுக்கு. இப்போ நான் கட்டின வீடாகவே வாங்கி அந்த வீடை வந்து நான் டெமாலிஷ் பண்ணி கட்டுறேன் இல்லைனா ரெனோவேட் பண்ணுறேன், மேற்கொண்டு இன்னொரு தளம் நான் அமைக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். ஏற்கனவே வாங்கினவர் வந்து ஒரு தளத்துக்கு மட்டும் அப்ரூவல் வாங்கியிருக்காரு, அப்போது என்ன பண்ணலாம்? அதுதான் ஏற்கனவே வாங்கினவர் ஒரு ஃப்ளோருக்கு வாங்கியிருக்காங்கன்னு நீங்கள் சொல்லும்போது அந்த வாங்கினதுக்கு மேலே அடிஷ்னல் பண்ணணுன்னா அது சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கணும். செட்பேக் ஃபார் எக்ஸாம்பிள் 20x60 உங்கள் பிளாட் சைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, டிட்டாச்சு ஏரியாவில் இருந்ததுன்னா ரோடு விட்டு அப்டு 30 அடிக்குள்ளே இருந்ததுன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் செட்பேக் 1.5 மீட்டர் அதாவது 5 அடி, சைட் செட்பேக் 1 மீட்டர் இருந்தால் போதும், 3.5 அடி இருந்தால் போதும். கிரவுண்டு ஃபஸ்ட்டு வரல கட்டிக்க இப்போ இந்த கம்பைன் பில்டிங் ரூலுக்கு அப்புறம் பின்னாடி நோ செட்பேக்கு. முன்னெல்லாம் வந்து 10 அடி இருந்தது, அதுக்கப்புறம் 3 மீட்டர் இருந்தது, அப்புறம் 1.5 மீட்டர் ஆச்சு. இப்போ வந்து கிரவுண்டு ஃபஸ்ட்டுக்கு நோ ரியர் செட்பேக். ஓகே, ஸோ அந்த மாதிரி நாம்ஸ் 2 FSI வரையில் 2 FSI தான் முக்கியம். ஃப்ளோ ஸ்பேஸ் இண்டெக்ஸ்னுடைய டோட்டல் ஏரியா, ஒரு லேண்ட் ஏரியா 1000 ஸ்கொயர் ஃபீட் வச்சிங்கன்னா 2000 ஸ்கொயர் ஃபீட் தான் பில்டிங் கிடைக்கும் FSI ஏரியா, அதுக்கு மேலேயும் போகக்கூடாது. ஸோ இந்த கண்டிஷன்ஸ்லாம் பார்க்கும்போது உங்கள் பில்டிங் வந்து வித்தின் தி லிமிட் அப்ரூவலுக்கு எலிஜிபிலிட்டிஸ் இருந்ததுன்னா அடிஷனல் போகலாம், இல்லாட்டி டெமாலிஷன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் தான் போக முடியும். ஓகே, இப்போ நீங்கள் அப்ரூவல் பற்றி சொன்னீங்க. பொதுவாக நம்ம ஒரு இடத்த வாங்குகிறோம், இடம் வாங்கி நான் வீடு கட்டலான்னு இது பண்ணுறேன், டாக்குமெண்ட்ஸில் இந்த இசி வில்லங்கம் பட்டா இந்த மாதிரி பேசிக் ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குல்ல, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். கரெக்டான கேள்வி நீங்கள் கேட்குறது. ஒரு இடத்த நீங்கள் வாங்க போகும்போது ஃபஸ்ட்டு 3 இடத்துல நம்ம செக் பண்ணணும். சரி, நம்பர் 1 டாக்குமெண்ட்டை வாங்கின அடுத்த நிமிஷம் இசி அட்வொகேட்டுக்கிட்ட கண்டினியூ இருக்குதான்னு செக் பண்ணணும். ஓகே, நம்பர் 1. நம்பர் 2 தாலுகா ஆஃபீஸ்க்கு போகணும், பட்டா நமக்கு மாறுமா. நம்பர் 3
எங்களை போல் லைசன்ஸ் சர்வேயரோ இல்லாட்டி சிஎம்டி சென்னை மெட்ரோபாலிட்டன் லிமிட்டுக்கோ போய் இது இந்த பிளாட்டுக்கு அப்ரூவல் கிடைக்குமா. மேபி நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் சிஎம்டிக்கு போக தேவையில்லை, எங்களை போல் லைசன்ஸ் ரிஜிஸ்டர்ட் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க, அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்களே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. இல்லை என்ன என்ன காண்டாக்ட் பண்ணாலும் நான் உங்களுக்கு அப்ரூவல் எலிஜிபிலிட்டிஸ் சொல்லிவிடுவோம். ஒரு இடத்த வாங்கும்போது அப்ரூவல் எலிஜிபிலிட்டிஸ் இருந்தால் மட்டும்தான் வாங்கணும். இடம் இருக்குதுன்னு நம்ம வாங்கிட்டு அதுக்கு பட்டா கிடைக்கல அப்ரூவல் கிடைக்கணும்னா அந்த இடத்துடைய வேல்யூவே கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு பிளாட்டை ரெண்டாக பிரித்து கொடுப்பாங்க, அந்த ரெண்டாக பிரிக்கும்போது சப்டிவிஷன் அப்ரூவல் இருக்கா நம்ம பார்க்க வேண்டியது. அதே போல் வந்து மினிமம் எக்ஸ்டென்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கம்பைன் பில்டிங் ரூலுக்கு அப்புறமா நோ மினிமம் எக்ஸ்டென்ட்டு, மினிமம் இவ்வளோ தான் இருக்கணும் லேண்டு. முன்னே வந்து 80 m² இருந்தது, கிட்டத்தட்ட 860 ஸ்கொயர் ஃபிட் இருந்தது. இப்போ அதுவும் கிடையாது, நோ மினிமம் எக்ஸ்டென்ட்டு. எக்ஸ்டென்ட்டு கம்மியாக இருந்தால் கூட பண்ணலாம். பட் அந்த சைஸ் ஆஃப் தி பில்டிங்கில் நம்ம ஆன்லைன் சிஸ்டத்தில் டிராயிங் போடும்போது ஒரு ரூம் சைஸு 2.5 meters இருக்கணும். ஓகே. இப்போ நேற்று கூட நான் கார்ப்பரேஷன் ஆஃபீஸில் ஒரு அதிகாரி வேறு டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து அப்ரூவலுக்கு கேட்கும்போது அவர் 10 ஃப்ரண்டேஜ் இருக்குது, அதுக்கு நான் அப்ரூவல் வாங்கினோம், நான் 400 square feet தான் கேட்டார். அதுக்கு வந்து கிளியர் நார்ம்ஸ் வேணால் கண்டினியூஸ் இருந்தால் பண்ணலாம், ஏன்னா மொத்தமே 3 meters தான் விட்டது. ஓகே. 2.5 meters ரூம் சைஸ் வரணும், கண்டினியூஸ் இருந்தால் ஒட்டி கேட்டலாம், ரெண்டு பக்கம் வால் திக்னஸ் போனால் 2.5 வந்துடும். பட் அது டிட்டாச்சாக இருந்தால் ஒரு பக்கம் நம்ம செட் பேக் விடணும், அப்போது அவருக்கு எலிஜிபிலிட்டிஸ் வராது. ஸோ மினிமம் எக்ஸ்டென்ட் இல்லைனாலும் ரூம்ஸ் எலிஜிபிலிட்டிஸ் வரணும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 40 ரோடு அகலம் இருக்கிற இடத்துல 20 டெப்த் உள்ள பிளாட்டை வாங்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் செட்பேக்கே 3 meters போயிடும், 10 போயிடும். புரியுது. ஸோ அந்த மாதிரி நாம்ஸை எங்களை போல் ஆளுங்களை பார்த்து செக் பண்ணால் பில்டிங் சைஸ் கரெக்டாக வரும், அதில் எவ்வளோ கட்டிக்கலான்றத தகவலை நாங்கள் சொல்லுவோம். அதுபடி மேக்ஸிமம் 2 FSI இப்போ இருக்கிறது. இப்போ நான் நிறைய ரிவைஸ்ட் ஆக போகுது, கவர்மெண்ட் நிறைய பாலிசிலாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க, மாறப்போகுது. இந்த 2 FSI இன்றைக்கி இருக்க நாம்ஸ் படி நம்ம அப்ரூவல் வாங்கிக்கலாம். கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் இதில் வந்து நுணுக்கமாக பார்க்க வேண்டியது இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி FSI மூணு இடத்த நீங்கள் போய் ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ஓகே ஓகே. ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கினோன்னா ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்டை அட்வொகேட்டுக்கிட்ட கொடுத்து செக் பண்ணி ஈஸி பார்த்துக்கணும், தாலுகா ஆஃபீஸு எங்களை போல். அதுக்கப்புறமா தான் நீங்கள் பில்டிங் வந்து அதெல்லாம் கட்டிக்கிறதுக்கு உண்டான சாதகமான சூழ்நிலை உருவாகும். ஓகே. இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி பத்திரம் இல்லை, அது மதர் டாக்குமெண்ட், பேரண்ட் டாக்குமெண்ட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, கிரை டாக்குமெண்ட் கூட கிடையாது. புறம்போக்கு இடத்த வளர்ச்சி நம்ம வந்து அதன் அடிப்படையில், அனுபவத்தின் அடிப்படையில் சில பேர் பட்டா வாங்கியிருப்பாங்க. இப்போ அதன் அடிப்படையில் கிடைச்ச பட்டா என்கிட்ட இருக்குது. இப்போ அந்த பட்டா வச்சு நான் வந்து ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணியோ ஏதோ ஒன்று சம்திங் பண்ணி நான் புறம்போக்குனாலே நிறைய வகையான புறம்போக்கு இருக்குது. சரி. அதாவது வந்து மேய்க்கால் புறம்போக்கு இருக்குது, ஏரி புறம்போக்கு இருக்குது, நிறைய இருக்குது. ஸோ அதில் வந்து எலிஜிபிலிட்டிஸ் முதல்ல பார்க்கணும். ஃபஸ்ட்டு அந்த பட்டா கொடுத்தது கரெக்டாக, யார் கொடுத்தாங்க, கலெக்டர் கொடுத்தாங்களா, தாலுகா ஆஃபீஸில் கொடுத்தாங்களா, எப்படி சூழ்நிலை. 1 acre 2 acre அந்த மாதிரி வாங்கிலாம் பண்ண முடியாது, அந்த மாதிரிலாம் வாய்ப்பே கிடையாது. மினிமம் ஏதோ நம்ம ஒரு கிரவுண்ட் வச்சுருக்கோம், பின்னாடி ஒரு 300 square feet 200 square feet இருக்குது, அதுக்கு ஏதாவது என்ஜாய்மெண்ட் பட்டா ஏதாவது கொடுத்து அது அது எலிஜிபிலிட்டிஸ் இருந்தால் மட்டும்தான் அப்ரூவல் கிடைக்குமே தவிர, புறம்போக்கு காவா இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்ரூவலுக்கு. பிடபிள்யூடி NOC வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும் காவாலாம் இருந்தால். ஸோ அப்ரூவல்ன்றது 100% பட்டா இடத்துக்கும், அந்த பட்டா எவ்வளவு நமக்கு பட்டா கொடுத்துருந்தா கூட பத்தாது, உள்ளே இருக்கிற சைஸ் ஆஃப் தி பிளாட்டு அதை வந்து இண்டிவிஜுவல் FMD படி என்ன இருக்கோ அதுக்கு தான் நமக்கு அப்ரூவல் கிடைக்கும். டாக்குமெண்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா? டாக்குமெண்ட்டு பட்டா, டாக்குமெண்ட் ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு உயிர் எதுனா சொத்துக்கு டாக்குமெண்ட்டு 4000 square feet வச்சுருப்பாங்க. சரி. அங்கே சைஸ் ஆஃப் தி பிளாட்டு அதனுடைய சைஸ் பார்த்தோம்னா 2000 square feet இருந்ததுன்னா 2000 square feet தான் எலிஜிபிள் வரும். ஓகே. ஸோ பட்டா முக்கியம். அதே போல் பட்டா அதிகமாக இருந்து டாக்குமெண்ட்டு கம்மியாக இருந்தாலும் டாக்குமெண்ட் தான் எடுத்துப்பாங்க. ஸோ கவர்மெண்ட் எப்படி என்னென்னா விச் எவரி ஸ்லோயர் நாம்ஸ் தான் எடுத்துப்பாங்க. ஓகே. இப்போ வந்து என் குடும்ப உறுப்பினர்கள் பேரில், என்னுடைய தாத்தா பேரில் அப்படி டாக்குமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது இன்னும் பிரிக்கலை. வாரிசு அடிப்படையில் இப்போ 2 பேர் 3 பேர் இருக்காங்க. அப்போ வந்து இப்போ ஒரு 4000 square feet அப்படின்னா அது 3-2 பிரியுது. இப்போ எனக்கு வரக்கூடிய பங்கில் எனக்கு கிடைச்ச பட்டா அந்த பத்திரத்தின் அடிப்படையிலையும் அந்த பட்டா அடிப்படையிலும் நான் போய் இது பண்ணால் என்னுடைய பங்குக்கு கிடைச்ச இடத்துக்கு மட்டும் அப்ரூவல் கிடைக்கும். அந்த எலிஜிபிலிட்டிஸ் பார்க்க போனால் அந்த பாகப்பிரிவின் ஆணை ஏற்பாகணும். சரி. அப்படி இல்லாட்டி அதையும் ஆத்தரைஸ்டாக சப்டிவிஷன் அப்ரூவல் வாங்கி பாகப்பிரிவினை பண்ணிக்கணும். ஒரு கிரவுண்டு இருக்குது, 2 அண்ணன் தம்பிகளுக்கு பிரிக்கிறாங்க, 2 அண்ணன் தம்பிகளுக்கு கொடுக்க போகிறாங்கன்னா அவங்களுக்குள்ளே அவங்களே போய் பிரிச்சுக்கிறதுன்றது வந்து அது வந்து லீகலாக டாக்குமெண்ட் வைஸாக
பட்டா வயசா ஓகே. பட் பில்டிங் அப்ரூவலுக்குன்னு போகும்போது, அதில் வீடு கட்டுறதுக்குன்னு நீங்கள் போகும்போது, ஒரு 10 ஏக்கர் இடம் விவசாய இடம் வச்சுருக்கீங்க, அதை ரெண்டாக பிரிச்சுக்கிறது ஈஸி. அண்ணனுக்கு 5 ஏக்கர், தம்பிக்கு 5 ஏக்கர், அது எத்தனை ஏக்கரோ அவங்களுக்குள்ளே பிரிச்சுக்கலாம். அதே ஒரு வீடு அப்படின்றது, இந்த இங்கே தான் நல்லா யோசிக்கணும். வீடுன்னும் போது அப்ரூவல் வாங்கணும், அப்ரூவலுக்கு எலிஜிபிலிட்டிஸ் பார்க்கணும். அப்போது ஒரு கிரவுண்டு எப்போ வாங்கினாங்க, அவங்களுக்கு எப்போ கிடச்சிது, அதை இவங்க ரெண்டு பேரும் என்னென்ன சைஸில் பிரிச்சுக்க போகிறாங்க, அதை ஆத்தரைஸ் பண்ணணும். ஓகே, அப்ரூவல் வாங்கி தான் ரெண்டு பேரும் பிரிச்சுக்கணும். அப்போ தான் அது வந்து அவங்கவுங்க தனித்தனியாக பட்டா வாங்கி தனித்தனியாக பில்டிங் கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி சரி, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இந்த பஞ்சாயத்து அப்ரூவல், டிடிசிபி, சிஎம்டி அப்ரூவல், இந்த அப்ரூவல், இந்த டிடிசிபி அப்ரூவலுக்கும் இந்த சிஎம்டி அப்ரூவல், பஞ்சாயத்து, அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் டீட்டெயில். அதாவதுங்க, பஞ்சாயத்து இதுக்கு முன்னாடி தலைவர்கள்லாம் அப்ரூவல் கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி, அதெல்லாம் வந்து அதான் லேஅவுட்டுக்கு. இப்போ பில்டிங் அப்ரூவல் பஞ்சாயத்து தலைவருக்கே சடன் லிமிட் வரல, கவர்மெண்ட்டே கொடுத்துருக்கு. அது வரல அவங்க பில்டிங் அப்ரூவலே தரலாம். இப்போ இருக்கிற பஞ்சாயத்து பிரசிடென்ட்டு டிடிசிபி லிமிட்டில். ஓகே, அதே சிஎம்டி லிமிட்டுக்குள்ளே பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது அந்த பிடி பஞ்சாயத்துன்றதில் பிடிஓ ஆஃபீஸில் தான் அப்ளை பண்ணணும். சரி, அதை மாற்றி நீங்கள் தலைவர்கிட்ட போய் வாங்கக்கூடாது சிஎம்டி லிமிட்டுக்குள்ளே. பஞ்சாயத்து யூனியனில் அப்ளை பண்ணி அங்கே இருக்கிற பிடிஓவோ கமிஷனரோ அப்ரூவல் பண்ண பிறகு ஃபைனல் அப்ரூவல் தலைவர்கிட்ட போகும். அவர்கிட்ட போயிட்டு அங்கே நிறைய கொஞ்சம் சிக்கலுக்கு இப்போ உருவாகிட்டு இருக்குது. அது நான் சிஎம் கூட கொஞ்சம் நான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி போகும்போது நிறைய சட்ட சிக்கல், அவங்க நிறைய கன்ஃபியூஷன் பண்ணுறாங்க. பட் அது மாறலாம். இப்போ தலைவர்கிட்ட போய் ஃபைனல் அப்ரூவல் வாங்கிட்டு வந்தால் தான் அந்த அப்ரூவல் செல்லும், அது பஞ்சாயத்து லிமிட்டில். அதே முனிசிபாலிட்டி லிமிட்டில் பார்த்தீங்கன்னா, முனிசிபாலிட்டியில் அவங்க இமீடியட்டாக அப்ரூவல் பண்ணி அவங்களே ஃபீஸ் போட்டு அவங்களே பண்ணி அவங்களே அப்ரூவல் பண்ணி கையில் கொடுத்துருவாங்க. கார்ப்பரேஷனில் அதே போல் உங்களுக்கு அப்ரூவல் டைரெக்டாக வந்துடும், நீங்கள் தலைவரை போய் சந்திக்க வேண்டியது இல்லை. நாங்கள்லாம் தலைவர் கிடையாது, கவுன்சிலர்ஸ் தான் இருப்பாங்க, அங்கே கிடையாது. ஓகே, இது வந்து எப்படின்னா, பஞ்சாயத்து அப்ரூவலை பற்றி கேட்டிங்க. பஞ்சாயத்து தலைவருக்கு வந்து வீட்டு கட்டத்துக்கு இப்போ இருக்குது, லேஅவுட்டுக்கு விட்டு அவர் என்ஓசி கொடுத்தாலோ அதெல்லாம் நீங்கள் அது கிடையாது. அது போயிடுச்சு, அப்ரூவல் பண்ணி தான் இப்போ அன்அப்ரூவல் லேஅவுட்டை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடாதுன்ற நாம்ஸ் வந்து தான் இந்த ரெகுலரைசேஷன் ஸ்கீம் 20/10/2016 கட் ஆஃப் டேட் வந்து நமக்கு நிறைய ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ்லாம் நிறைய வந்திருக்கு. நம்ம அப்ரூவல் வாங்குறதுல ஈஸியாக உங்களுக்கு இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எங்களை போல லைசன்ஸ் சர்வேல சந்திச்சிங்கன்னா கிளியராக அப்ரூவல் வாங்கி நீங்கள் வீடு கட்டலாம். இந்த அப்ரூவல் வாங்குறதுனால என்ன நல்லது அப்படின்னா, நம்பர் ஒன், எந்த அதிகாரியோ அரசியல்வாதிகளோ உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்ரூவல் இருந்தால். சரி, நம்பர் டூ, உங்களுக்கு லோன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக கிடைக்கும், பேங்க்லாம் அப்ரூவ்டு இருந்தால் கிளியராக கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு வீடு கட்ட போகும்போது 100% உங்கள் ப்ராப்பர்ட்டி அப்ரூவோடு தான் நீங்கள் வீடு கட்டணும் அப்படின்றது திரும்பி திரும்பி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ரூவ் இல்லாமல் தயவுசெய்து கட்டாதீங்க. அப்ரூவலோட கட்டினா அதுக்கு பயன் நமக்கு தான், 100%. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் ஃபாதர் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி வீடு கட்டி இப்போ அது அப்ரூவ்டு இல்லாமல் உங்ககிட்ட கொடுத்துட்டு போனார்னா, நீங்கள் ஒரு நல்லது கெட்டது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதை விற்கணுமோ இல்லை அதை வந்து மார்கேஜ் பண்ணணுமோனா, அவர் அப்ரூவல் வாங்கியிருந்தால் அன்றைக்கி 5000-10000 முடிஞ்சிருக்கும். இப்போ போனீங்கன்னா கட்டின வீட்டுக்கு போனோம்னா அதை டெமாலிஷ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண வேண்டியது வரும், அது அப்ரூவல் எலிஜிபிலிட்டிஸ் இல்லாமலாம் போகும். அந்த மாதிரி கண்டிஷனில் உங்களுக்கு 2 எங்கேயோ வரும் ஃபீஸ், 2-5 lakhs கூட வரும் ஆஃப் கிரவுண்டுக்கு. ஓஎஸ்ஆர்லாம் கட்டுற மாதிரி வந்தால் இன்றைக்கி வேலையில் 10% கட்டுற மாதிரி ஆகிடும். ஸோ அப்ரூவ்டுன்றது ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எப்படி நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குறோமோ, வீடு கட்டணும்னு முடிவு பண்ண ப்ராப்பர்ட்டிக்கு அப்ரூவல் எலிஜிபிலிட்டிஸ் 100% பார்த்துக்கணும். ஓகே, அதே மாதிரி இப்போது ஒரு லேஅவுட் போட்டிருக்காங்க, ஒரு வீட்டுமனை பட்டா, வீட்டுமனை லேஅவுட் போட்டிருக்காங்க, அதில் ஒரு 100 plots இருக்குது, அதில் ஏதாவது ஒன்று நான் வாங்க போகிறேன் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது, நான் வந்து என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும் அந்த லேஅவுட்? கரெக்ட், சூப்பர், கரெக்டாக. நிறைய பேர் அப்ரூவ்டுனாலே ஒன்றுமே இல்லை, கிளியர் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஓகே, ஆனால் 100% அப்ரூவ்டு லேஅவுட்டுக்கு தான் நீங்கள் முக்கியமாக போய் பார்க்கணும். சரி, ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட்டிங்கில் இருக்கிற அந்த லேஅவுட்ஸ் காப்பி பார்த்திங்கன்னா ஒரிஜினல் சீல் காப்பீஸ் எங்கேயுமே வரதில்லை. சரி, சிஎம்டி அப்ரூவ் லேஅவுட்டு, சரிங்களா, சிஎம்டியில் அப்ரூவ்டு வாங்கி சிஎம்டியை சீல் போட்டு அப்ரூவ்டு வாங்கின காப்பி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பார்க் எங்கே, அதில் வந்து பப்ளிக் பர்பஸ், ப்ளே கிரவுண்டு எங்கே, சரிங்களா, பார்க் எங்கே, ப்ளே கிரவுண்டு எங்கே, அது இல்லாமல் 1 இயருக்கு இந்த ரோமன் லெட்டர்ஸ்லாம் 1 இயர் விற்கக்கூடாது. அது எதுக்குன்னா கவர்மெண்ட்டு தேவைப்பட்டதுன்னா அவங்களுக்கு தேவையானதை கவர்மெண்ட்டே எடுத்துக்கும்.
ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பஞ்சாயத்து ஆஃபீஸ் கட்டணும், ஒரு கார்பரேஷன் ஆஃபீஸ் கட்டணும், அதெல்லாம் அவங்க அவங்க அது வந்து ஒன் இயருக்கு அதை விற்கக்கூடாதுன்னு டேர்ம்ஸே போடுவாங்க சரிங்களா. அதுக்கப்புறமா வந்து அஃபோர்டபுளுக்காக இடபிள்யூசி பிளாட் எக்கனாமிக்கல் வீக்க செக்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ கூட நம்ம லாஸ்ட் பில்டர்ஸ் மீட்டிங்கில் கூட நம்ம சிஎம் சார் சொன்னார், பில்டர்ஸ்லாம் வந்து ஒரு ஏழைங்களுக்கு வீடு கட்டி தரத்துக்கு உண்டான பிளான் பண்ணணும். அது மாதிரி சிஎம்டி நாம்ஸ் படி எக்கனாமிக்கல் வீக்க செக்ஷன் ஒரு பெரிய லேஅவுட் போட்டால் கொடுக்கணும். ஓகே, அந்த எக்கனாமிக்கல் வீக்க செக்ஷனில் ஒன்று ப்ளஸ்ஸும் இருக்குது, இன்னொரு மைனஸும் இருக்குது. நிறைய பேர் ரெண்டு பிளாட்டை வாங்கிட்டு எக்கனாமிக்கல் வீக்க செக்ஷனில் ஒன்றா சேர்த்து கட்டலாம்னா கட்டக்கூடாது, கட்டத்துக்கு அலவுடு கிடையாது. ஏன்னா அது வந்து அவங்களுக்கு தான் அதை கொடுக்கணும், அவர் வந்து வேறு பிளாட்டை தான் போய் வாங்கிக்கணும். ரெண்டு ரெண்டு கால் கிரவுண்டு அதில் இருக்க இடபிள்யூசி பிளாட்டு மினிமம் எக்ஸ்டெண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். இடபிள்யூசி பிளாட்டு அதில் வந்து அது நாம்ஸு ரூல்ஸு எல்லாமே வேறு, இடபிள்யூசி பிளாட்டுக்கு ரூலே எல்லாமே கண்டினியூஸ் ஆகிடும். நீங்கள் லேண்ட் யூஸ் ஸ்கெட்சில் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் இருக்கும், அது டிட்டாச்சாக கூட இருந்தால் கூட அது இடபிள்யூசி பிளாட்னு அந்த லேஅவுட்டில் இருந்து தான் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த லேஅவுட்டை வியூ பண்ணி பார்த்தா டோட்டல் எக்ஸ்டெண்ட் ஆஃப் லேஅவுட்டு, சர்வே நம்பர்ஸு, அதனுடைய மொத்த பிளாட் நம்பர்ஸு, புரியுதுங்களா? ஒன்றா நம்பர் பிளாட்டை ரெண்டாக விற்றுருவாங்க, புரியுது? அதை ஆத்தரைஸ் பண்ணி சப்டிவிஷன் பண்ணி வைக்கணும். ஓகே, ஸோ இதெல்லாம் அந்த ஒரிஜினல் லேஅவுட்டை பார்த்து தான் நம்ம வாங்கணும். அதுக்கப்புறம் 100% லீகலும் தாலுகா ஆஃபீஸ்க்கும் போயிட்டு 100% உங்களுக்கு பட்டா மாறமான்னு பார்த்துருங்க. அட்வொகேட் கிட்ட கொடுத்து உங்கள் டாக்குமெண்ட்டை என்ன தான் லேஅவுட் போட்டாலும் இவ்வளோ பெரிய பெஞ்சு கொடுப்பாங்க டாக்குமெண்ட்ஸு, வேறு வழி இல்லை, அவங்க அவ்வளோ ப்ராப்பர்ட்டியும் பண்ணியிருப்பாங்க. அதில் உங்கள் சர்வே நம்பர்ஸு லீகல் க்ளீனாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதன் பிறகு சிஎம்டியில் போய் அந்த அப்ரூவ்டு லைவில் இருக்க நிறைய அப்ரூவ்ஸ், நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் இன்னொரு அவேர்னஸும் நான் சொல்கிறேன், பட் முதல்ல நீங்கள் லேஅவுட்டை பற்றி சொன்னதெல்லாம் நான் சொல்லிடுறேன். லேஅவுட் அப்ரூவ்டு அப்படின்ற பட்சத்தில் லேஅவுட்னுடைய லைவ் ஒரிஜினல்ஸை பார்த்துணும். ஓகே, அதை சிஎம்டி வெப்சைட்டுக்குள்ளே போனாலே பார்க்கலாம். ஓகே, இப்போது இப்போது அதுக்கப்புறமா ஒன்று சொல்லி முடிச்சிடறேன். நிறைய இடத்துல அப்ரூவ்டுன்னு ஒரு காப்பி, சீல் போட்ட காப்பி நிறைய இடத்துல எனக்கு தெரிஞ்சு நிறைய இடத்துல கன்ஃபியூஷன் ஆகிட்டு இருக்குது இப்போது. ஓகே, அது அப்ரூவ்டை போய் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த அப்ரூவ்டே இல்லாத மாதிரிலாம் இருக்குது. ஓகே, ஆனால் ப்ராப்பராக அதே மாதிரி இருக்குது அப்ரூவ்டு, அந்த ட்ராயிங் ஏன் பில்டிங் அப்ரூவல் சிஓசி ட்ராயிங் அதே மாதிரி இருக்குது, சீலும் வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்குது. லைவ் போய் முறையாக அப்ரூவல் வாங்கியிருக்காங்களா அப்படின்றத நம்ம சிஎம்டிஏ ஆஃபீஸ் மட்டும்தான் போய் பார்க்க முடியுமா, இல்லை ஆன்லைனில் அந்த மாதிரி சிஎம்டிஏ தான் ஆன்லைனில் பார்த்துடலாம், லேஅவுட்டை பார்த்துடலாங்க. பட் நான் சொல்கிறது பில்டிங் அப்ரூவல்ஸ், நீங்கள் வாங்குகிற பில்டிங் அப்ரூவல்ஸை ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸோ ஒரு ஃப்ளாட்ஸோ வாங்குகிற ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்குகிறவரோ இல்லை ஃப்ளாட்ஸு அடுக்குமாடி குடியிருப்பில் வாங்குகிறவரோ அந்த ஒரிஜினல் பிளானை வெரிஃபை பண்ணுங்க. ஓகே, 100% இது வந்து ஒரு ஒரு இந்த நேரத்தில் நான் முறையாக சொல்ல வேண்டியது, நான் நிறைய இப்போ நான் அப்ரூவலில் பார்க்குறேன். ஓகே, அப்ரூவல்ஸு நிறைய டூப்ளிகேட் வந்துடுச்சு, இந்த நேரத்தில் சொல்ல கஷ்டமாக இருக்குது. ஏதோ ஒரு அப்ரூவலை வாங்கி கண்டிப்பாக இதுவும் ஒரு விழிப்புணர்வு, ஆமாம் ஆமாம், ஒரு நாலு பேர் பார்த்தா அது கொஞ்சம் 100% அப்ரூவ்டுன்றது பார்த்தீங்கன்னா நமக்கு சீலை மட்டும் பார்த்தா அப்ரூவல் இல்லை. ஒரு அப்ரூவ்டுன்னா என்னென்ன அப்ரூவ் பிளான் வாங்கினீங்கன்னா ஃபஸ்ட்டு கட்டிட அனுமதி திட்ட அனுமதினு இருக்கும், பிளானிங் பர்மிட்டும் அதை வந்து அந்த அந்த பர்மிட் முன்னாடி இருக்க அந்த லெட்டர்ஸ் தான் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கியூஆர் கோட்லாம் இருக்குது கார்பரேஷனில், நீங்கள் வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நகராட்சிங்களுக்கு அந்த சிஸ்டம் வந்துடுச்சு, கியூஆர் கோடு தான் ஆவடி கார்பரேஷன் நீங்கள் பார்த்தாலும் கியூஆர் கோடு தான், நீங்கள் மற்ற முனிசிபாலிட்டிக்கும் வந்துடுச்சு. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அவேர்னஸ்ஸு, கவர்மெண்ட்டும் நிறைய பிளான் பண்ணுது, ஆனாலும் ஏதோ ஒரு இடத்துல தப்பு நடந்து தெரியாமல் போய் மாட்டிக்கிறாங்க. யாரோ அண்ணன் சொன்னார், தம்பி சொன்னார், மாமன் சொன்னார், மச்சான் சொன்னார், ஏஜென்ட் சொன்னாருன்னு போகிறதோட எதை பண்ணாலும் நீங்கள் வாங்குகிற சொத்து டாக்குமெண்ட் முதல் கொண்டு நீங்கள் எப்படிலாம் விழிப்பாக பார்க்குறீங்களோ அதுபோல் அப்ரூவல் பிளானை நீங்கள் விழிப்பாக போய் பார்க்கணும். இந்த நேரத்தில் என்னுடைய ப்ரோக்ராமில் நான் எல்லாத்துக்கும் சொல்கிறது என்னென்னா அப்ரூவ்டு பிளான் பில்டிங், அதுவும் குறிப்பாக பில்டிங் அப்ரூவல் சப்டிவிஷன் பிளானை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு செக் பண்ணிவிட்டு எங்களை போல் ஆளுங்கிட்ட கொடுத்து செக் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னும் போது நிறைய விஷயங்களை நம்ம முன்னெடுக்க வேண்டியது இருக்குது. உங்களை மாதிரி வல்லுநர்களையும் கலந்து ஆலோசித்ததுக்கப்புறமா முடிவெடுத்தால் அது இன்னும் நல்லா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கும். நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இந்த அரை மணி நேரம் மக்களுடைய நிறைய ஒரு சந்தேகங்கள் இருக்கும், அது எல்லாமே வந்து ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப தேங்க்ஸுங்க. கடைசி நேரத்தில் இந்த நிகழ்ச்சியுடைய நிறைவு நேரத்தில் சொல்கிறது, அப்ரூவல் வாங்காமல் வீடு கட்டாதீங்க. அப்ரூவ்டு இடங்கள் இப்போ யாராவது அன்அப்ரூவ்டாக பிளாட் வச்சுருந்தீங்கன்னா இப்போ அந்த ரெகுலரைசேஷன் ஸ்கீமில் 20/10/2016 முன்னாடி பிரிக்கப்பட்ட மனைகளுக்கு ரெகுலரைசேஷன் ஸ்கீமில் முடிஞ்சிச்சின்னு நினைக்காதீங்க, எங்களை போல் லைசன்ஸ் சர்வரை போய் சந்திங்க,
உங்கள் லே அவுட்டில் யாராவது ஒருத்தர் அப்ரூவல் வாங்கி ஃப்ரேம் ஒர்க் ஆயிருந்ததுன்னா சிஎம்டிஎல்ல ஃப்ரேம் ஒர்க் லே அவுட் இன் பிரின்சிபல் அப்ரூவல் லே அவுட்டு ரிஃப்ளெக்ட் ஆயிருது, ஒரு 2000-3000 அப்ரூவல் ஆயிருக்கு. அதில் இருக்க பிளாட்டுக்கெல்லாம் ஓஎஸ்ஆர் இல்லாமல் பஞ்சாயத்துலாம் போனீங்கன்னா 10,000-12,000 ஒரு கிரவுண்டுக்கு அவ்வளோதான் செலவாகும். கார்பரேஷனில் போனீங்கன்னா 650 சதுர மீட்டர் கட்டினா உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கும். இந்த நேரத்தில் இந்த ரெகுலரைசேஷன் ஸ்கீம் இன்னும் இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரெகுலரைசேஷனில் போய் லேண்ட் அப்ரூவலை வாங்குங்க, அதுக்கப்புறம் பில்டிங் அப்ரூவல் வாங்கி சந்தோஷமாக வீடு கட்டி வாழணுன்றது கண்டிப்பாக தான். நன்றி. நேரில் உங்களுக்கும் நம்ம டிவி ஸ்க்ரீனில் சாருடைய நம்பர் இருக்குது, உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்தில் சாருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நேரில் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.